Hello friends, welcome to Nature's Handwork. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? மறக்காம இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கு பாருங்க, இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிறது இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஆரஞ்சு கலர் கூடைக்குங்க நம்ம மெஷர்மெண்ட் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். 17 ஒயர் வந்து எல்லோ கலரில் 5.5 அடியில் எடுத்துக்கோங்க. அதே 5.5 அடியில் ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து 4 எடுத்துக்கோங்க. அது வந்து நம்ம இப்போ எப்படி பேஸ் போடலான்னு சொல்கிறேன் பாருங்கள். பேஸில் நம்ம இந்த லென்த்து போடுறப்ப ஃபஸ்ட்டு 2 ஆரஞ்சு, அடுத்து எல்லாமே 17 எல்லோ கலர், லாஸ்ட்டு 2 மட்டும் ஆரஞ்சுங்க. இந்த பேஸ் இந்த அகலம் போடுறப்ப நான் வந்து 11 ஆரஞ்சு கலரில் நான் எடுத்திருக்கேங்க. நான் வந்து 11 லைன் வந்து பேஸ் போட்டிருக்கேன். இது வந்து டோட்டல் வந்து 17 + 4 = 21 வந்து இந்த லைன் நம்ம 5.5 அடியில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. கட் பண்ணி எடுத்துட்டு 3 ரவுண்ட் வந்து இதே ஆரஞ்சு கலர் ஒயரில் நம்ம இப்போ போட்டு முடிச்சிட்டோம். ரவுண்ட் வந்து நம்ம ஒயிட் கலர் ஜாயின் பண்ண போகிறேன். ஒயிட் கலர் ஜாயின் பண்ணுறப்ப எனி ஒயர் எடுத்துக்கோங்க இந்த எல்லோ கலரில், அது ஸ்டார்டிங் பொசிஷனை விட கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு 10 cm எக்ஸஸாக விட்டுட்டு இப்படியே கண்டினியூஸாக மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு இந்த எண்ட் ஆஃப் த போர்ஷன் எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இதில் இருந்து இங்கே பாருங்கள் கவுண்ட் பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5 விட்டுட்டு 6வது நாட்டில் நம்ம இப்போ இந்த ஒயிட் கலரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோங்க. நம்ம எப்பயுமே இதில் ஜாயின் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோன்னா இங்கிட்ட உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணிக்குவோம். இந்த ஒயர் வந்து எக்ஸஸாக இருக்க ஒயர் வந்து நான் மேலே போகிற மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேங்க. அதனால வந்து அந்த டிசைன் மேக் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி விட்டுருக்குறேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 6th நாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து நமக்கு கண்டினியூஸாக வரட்டும். கண்டினியூஸாக வர்றப்ப நம்ம இந்த நாட்லாம் போடுறப்ப அதை கீழே வச்சுக்கிட்டே போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 11 நாட்ஸ் வந்து ஒயிட் கலரில் நம்ம இப்போ போட்டுட்டு வரலாங்க. நம்ம இப்போ ஒயிட் கலர் லைன் வந்து 11 நாட்ஸ் வந்து போட்டு முடிச்சிட்டோம். போட்டு முடிச்சுட்டு சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே பாருங்கள், இந்த சைடு எல்லோ கலர் ஒயர் வருது பார்த்தீங்களா, அதை கண்டினியூஸாக இப்படி மெஷர் பண்ணிட்டு வாங்க. எண்ட் ஆஃப் த போர்ஷன் வந்தோடனையும் ஒரு 10 cm அளவுக்கு எக்ஸஸாக விட்டு இந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ வந்து இப்போ நம்ம 11 நாட்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஒயிட் கலரில், அதில் சென்டர் பொசிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிட்ட ஒரு 5, இங்கிட்ட ஒரு 5 விட்டுட்டோன்னா நடுவில் இந்த 6th ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஒயிட் கலரை இன்சர்ட் பண்ணலாங்க. அதாவது ரன்னிங் ஒயர் எக்ஸஸாக ஒன்று இங்கே நம்ம ஜாயின் பண்ணுறோம். பாருங்க, ஜாயின் பண்ணுறப்ப இந்த இடத்துல நம்ம இப்போ உள்ளே விட்டு இந்த இடத்துலையும் பண்ணி இந்த ஹோல்குள்ளாரையும் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுடலாங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இதையும் மெஷர் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் ஒயர் எவ்வளோ லென்த்து இருக்கோ அவ்வளோ லென்த்து விட்டு இந்த எண்ட் ஆஃப் த போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர் ஒயர் வந்து தான் நம்ம என்ன போட போகிறோம், எல்லோ கலர் ஒயர் போட போகிறதில்ல. அதனால் 1 or 2 நாட்ஸு ரெண்டையும் வச்சு நாட் போட்டுட்டு எல்லோ கலரை நம்ம வந்து நம்ம கொஞ்சம் தூரம் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாங்க. அது வரைக்கும் அது இருக்கட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த லைன் போட போகிறோம். இப்போ நம்ம ஒயிட் கலரை கீழே விட்டுட்டு ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து நம்ம போட போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ரெண்டு சைடுமே நான் டிசைன் கொடுக்க போகிறேங்க, ஆரஞ்சு டிசைன். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆப்போசிட் சைட்லேயுமே இதே பொசிஷன்லேயே நம்ம ஒயிட் கலர் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம போடுறப்ப இந்த ஒயிட் கலர் நாட்டையும் கீழே வச்சு இப்போ கண்டினியூஸாக போட்டுட்டு வாங்க. சாரி, இந்த ஒயிட் கலரை வந்து நம்ம மேலே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் ஒயிட் கலரை போடாதீங்க, இது மேலே போயிடும். அதனால் இந்த நாட் வந்து இப்படி மேலேயே இருக்கட்டும், இதில் போடாதீங்க. இங்கே பாருங்கள், ஒயிட் கலர் நாட் வந்து மேலேயே இருக்கணும். ஒன்லி இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரை மட்டும் போட்டு வாங்க. எப்பயும் போல் இந்த ஒயிட் கலரை போடாதீங்க, மேலே வந்துடும் அந்த ஒயரு. இப்போ அஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போடுவோம் பார்த்தீங்களா ஆரஞ்சு கலர், அதே மாதிரி இப்போ கண்டினியூஸாக இந்த ரவுண்ட் வரைக்கும் போட்டுவாங்க. போட்டுட்டு இந்த இடத்துல இங்கே பாருங்கள், 2 ஆரஞ்சு 3 எல்லோ இந்த 6th நாட்லேயும்
சிக்ஸ்த் நாட்டில் வந்து நம்ம ஒயிட் கலர் ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரியே ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டு மேலேருந்து மெஷர் பண்ணி நம்ம எப்படி பேக் சைடில் போட்டோமோ அதே மாதிரி வச்சுக்கிட்டு இந்த சைடில் ஒரு 11 நாட்ஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. மேலே எவ்வளோ லென்த் ஹைட் வருதோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் கட் பண்ணிடுங்க. இதே மாதிரியே இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். 4 லைன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க ஆரஞ்சு கலரில். அதில் ஏணிப்படி முடிச்சு போட்டு இங்கே பாருங்கள் உள்ளுக்கை இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஒயர் ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து எல்லோ கலர் நம்ம போடலாங்க. அதுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு வரும் பார்த்தீங்களா. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிசைனில் அந்த ஏணிப்படி முடிச்சு டச் ஆகாமல் வர்றதுக்கோசரம் நம்ம பாருங்கள் இந்த ஆரஞ்சு கலரில் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைட்லேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சேம் ப்ரொசீஜர் தான், நம்ம உள்ளுக்க எல்லோ கலர் ஒயரை அதுக்கு பக்கத்தில் உள்ள நாட்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அடுத்து நாட்டிலருந்து இங்கே பாருங்கள் இந்த நாட்டிலருந்து நம்ம இந்த எல்லோ கலர் ஒயரை நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டு வரலாங்க. டிசைன் வர்ற இடத்துல மட்டும் ஒயிட் கலர் போடுவோம், மற்ற எல்லா இடத்துலையுமே நமக்கு இந்த எல்லோ கலர் வந்து கண்டினியூஸாக இப்போ வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம இப்போ ரன்னிங் ஒயர் வந்து போட்டுட்டு வரவங்க எல்லோ கலரில் 2 நாட்ஸ் வந்து எல்லோ கலர் இங்கே பாருங்கள் இப்படி மேக் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 எல்லோ வருது பார்த்திங்களா. அதுக்கு அடுத்து இந்த 3வது எல்லோ நமக்கு வர்றப்ப இந்த நம்ம ஏற்கனவே இந்த ஒயிட் கலர் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த இதில் போட்டு வரணுங்க. இங்கே பாருங்கள் இந்த எல்லோவை கீழேயும் இந்த ரன்னிங் ஒயர் வித்து இந்த ஒயிட் கலர் ஒயர் இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி நம்ம இந்த இடத்துல இப்படி நாட் போடலாங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இப்போ போடுறோம். இந்த மாதிரி வியூ நமக்கு கிடைக்கும் பாருங்கள். அடுத்து நம்ம இப்போ கண்டினியூஸாக நம்ம எல்லோ கலர் ஒயர் தாங்க போட போகிறோம். இந்த பொசிஷனும் இந்த லாஸ்ட் பொசிஷன் இந்த 2 மட்டும்தாங்க இந்த மாதிரி போட போகிறோம். மேலேயே நான் வச்சு ஒயரை போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் மேலேயே தான் நான் போட்டிருக்கேன், உள்ளுக்க வைக்கல. அதனால இந்த சைடும் நம்ம வர்றப்பையும் இந்த ஒயிட் வந்து கீழே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு இந்த இடத்துல வர்றப்ப மட்டும் இந்த சைடு வர்ற மாதிரி, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நம்ம இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிற மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். இதே மாதிரியே இப்போ கண்டினியூஸாக எல்லோ கலர் போட்டுட்டு வரலாங்க. இந்த சென்டர் பொசிஷன் இந்த ஒயிட் கலர் வர்றப்ப இந்த ஒயிட் கலர் ஒயரோடையே இந்த 2 எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ ஒயிட்டு இந்த 2 ஒயரையுமே ஜாயின் பண்ணி அப்படியே போடணுங்க. இந்த நாட்டு அதுக்கு அதுக்கு அடுத்து ஒன்று போட்டுட்டு அப்புறம் எல்லோ கலர் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே நம்ம இப்போ 5 எல்லோ கலர் நாட் போட்டுட்டோம். இப்போ 6வது நாட் போடுறப்ப ரன்னிங் ஒயர் வித் இந்த ஒயிட் கலருங்க, இது 2 வச்சு நம்ம இப்போ நாட் போடலாம். இந்த எல்லோ கலர் வந்து கீழேயே தான் இருக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுட்டோம். இப்போ இந்த எல்லோவை நம்ம போடக்கூடாது, விட்டுட்டு அது பக்கத்தில் இருக்க எல்லோவோட நம்ம இப்போ போடுறோங்க. இங்கே பாருங்கள் இந்த எல்லோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வியூ நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் இந்த எல்லோவில் நான் போடலை, அதுக்கு பதிலாக தான் நான் ஒயிட் கலரில் போட்டிருக்கேங்க. இதே மாதிரியே கண்டினியூஸாக போட்டுட்டு வரோம். போட்டுட்டு பேக் சைட்லேயும் இதே சேம் பொசிஷனில் நம்ம போடணுங்க. அடுத்த லைன் போடுறப்ப இங்கே பாருங்கள் இந்த எல்லோ கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லோ கலர் இந்த ஒயிட்டுக்கு பக்கத்தில் உள்ள எல்லோவை விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரும் இந்த ஒயிட் கலரையும் வச்சு நம்ம இந்த இடத்துல நாட் போடுறோம். அப்படி நம்ம போடுறப்ப இப்போ பாருங்கள் இந்த ஒயிட் எல்லாமே நமக்கு கிராஸில் போகிற மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போகும் நமக்கு. இந்த ஒரு எல்லோ மட்டும்தான் கீழே விட்டுட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் எல்லோ நம்ம ஏற்கனவே கீழே ஒரு ஒயர் விட்டோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் கீழே விட்ட ஒயரை எடுத்து இப்போ இந்த ரன்னிங் ஒயரோட நம்ம கண்டினியூஸாக இப்போ ஃபார்ம் பண்ணிக்கிறோங்க. மறந்துடாதீங்க கீழே நம்ம எல்லோ கலர் ஒரு ஒயர் விட்டுருப்போம் இந்த ஒயிட் போடுறப்ப, அந்த ஒயரை எடுத்து இப்போ கண்டினியூஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கலாங்க.
இந்த ரவுண்டு இது ஃபுல்லாக இதே மாதிரியே தான் போட்டு வரும். அதே மாதிரியே இந்த பொசிஷன் வர்றப்ப இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயிட்டுக்கு கீழே இருக்க எல்லோ கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு ரன்னிங் ஒயரோட நெக்ஸ்ட்டு இந்த நாட் வர்றப்ப தான் நம்ம ஒயிட்டும் வித்து ரன்னிங் ஒயரையும் நம்ம போடுறோங்க. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம அஞ்சு நாட் எல்லோ கலரில் போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், ஒயிட்டுக்கு கீழே ஒரு எல்லோ இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இந்த எல்லோவை எடுத்து நம்ம இப்போ இந்த ஆறாவது நாட் வந்து போடுறோம். இப்போ போட்டுட்டேன் பாருங்கள், ஆறாவது நாட்டும் எல்லோ கலரில் போட்டுட்டேன். இப்போ இந்த ஏழாவது நாட் போடுறப்ப இந்த எல்லோ கலரை கீழே விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரு அப்புறம் இந்த ஒயிட் கலர் ஒயரு இந்த ரெண்டு ஒயரையும் நான் இப்போ இந்த நாட்டில் போடுறேங்க. கண்டினியூஸாக இப்போ நான் போட்டுட்டேன். அடுத்து இப்போ பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு எல்லோ நாட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த நாட்டு போயிருச்சு. அடுத்து அதுக்கு அடுத்த நாட்டு அந்த நாட்டில் நம்ம போடலாங்க. இதே மாதிரியே பேக் சைடும் போடுங்க. ரன்னிங் ஒயர் இப்போ கண்டினியூஸாக கொண்டுட்டு வந்துடுங்க. இந்த ஆரஞ்சு கலர் கூடையை நம்ம இப்போ போட்டு முடிச்சிட்டோங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் வந்து 18 லைன் போட்டிருக்கேன். ஹைட்டு வந்து 18 லைன் போட்டுட்டு இங்கே பாருங்கள், ஒரு லைன் வந்து உள்ளுக்கையே நல்லா கர்வ் பண்ணுற மாதிரி பண்ணி உள்ளுக்கே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேங்க. ஒயரை நமக்கு இந்த மாதிரி வியூ வரும். வந்ததுக்கப்புறம் இதில் இருந்து நம்ம இப்போ ஒயிட் கலர் டிசைன் கொடுக்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், நான் இது ஆப்போசிட் சைடில் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நமக்கு இந்த சைடுலேருந்து சொல்கிறேன் பாருங்கள், இந்த கார்னரில் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து இதுக்கு பக்கத்தில் ஒரு நாட் இருக்குது பார்த்தீங்களா, இதிலேயே இப்படி கிராஸாக நம்ம இதை ஒயிட் கலரை இன்சர்ட் பண்ணிட்டு வர்றோங்க. அதே மாதிரி இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த ஒயர் எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு வர்றோங்க. இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 1, 2 அடுத்து வந்து 3 இந்த 4, 5 லைன் வரும் பார்த்தீங்களா. இந்த கிராஸில் இந்த நாட் வர்றப்ப நம்ம இதுலேயும் ஒயிட் கலர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம ஆரஞ்சு கலரோட சுலை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கோசரம் நான் பண்ணியிருக்கேங்க. அது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், ஒயிட் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இங்கே பாருங்கள், நம்ம இது 1, 2, 3 தேர்ட் லைன்லேருந்து நம்ம பண்ணுறோம். எப்போருந்து மேலேருந்து கீழே பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த இது கரெக்டாக வருது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி உள்ளுக்கே இன்சர்ட் பண்ணுங்க. இங்கே வந்து நான் உள்ளுக்கே இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மெஷர் பண்ணி பாருங்கள். மெஷர் பண்ணதை விட கொஞ்சம் எக்ஸஸாக ஒயர் விட்டுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், இந்த இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோலில் உள்ளே விட்டு இந்த ஒயிட் கலரை இப்படி வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு இங்கே பாருங்கள், எகைன் இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மறுபடியும் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் சிசர் வந்து வேற வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுலேயும் உள்ளே விட்டுட்டு இந்த ஹோல்லையும் உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. உள்ளுக்க எந்த ஒயருமே சிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஹோல்குள்ளார இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுத்துருங்க. நீங்கள் ஊசி கொஞ்சம் மொத்தமான ஊசி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. எகெயின் பாருங்கள், இதில் இந்த கிராஸாக உள்ளதில் தான் போடுவோம். அப்போ பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ தான் நமக்கு இந்த டிசைன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ அடுத்து பாருங்கள், இதில் இந்த சைடு அதுக்கு அடுத்த நாட்டில் கிராஸில் உள்ளதில் இப்போ இதில் விடுறோங்க. இங்கே பாருங்கள், லைட்டாக ஜஸ்ட்டு ஒரு தூக்கு மட்டும் பாருங்கள். இப்படி பண்ணிங்கன்னா, ஏன்னா ரெண்டு ஒயரில் நம்ம பண்ண போகிறதுல ஒரே ஒயரில் தான், அதனால் லைட்டாக மட்டும் இதை இது பண்ணிட்டிங்கன்னா. நான் டைட்டாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள்,
இந்த ஒயிட் கலர் ஒயர் இது வரைக்கும் போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த இதை வந்து உள்ளுக்க இந்த ஒயிட் கலர் ஒயரை உள்ளுக்க விட்டு இந்த சைடு உள்ளுக்க இன்சர்ட் பண்ணி விட்டுடலாங்க. இதே மாதிரியே தான் இந்த ஃபோர் இதையுமே நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு ஃபுல்லாக பாவமாயிரும் பாருங்கள். நமக்கு இப்போ இந்த ஆரஞ்சு கூட ரெடி ஆயிடுச்சு. இந்த கூடை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த கூடை பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஒரு கூடை போட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.